ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். அதான் உங்க கணேஷ் பேசுறேன். நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட்டோவோல்ட்டோட ஷோரூம் வந்திருக்கோம். இது ஆக்சுவலா வந்து ஒரு நியூ ஷோரூம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோலிங்கர் டு அரக்கோணம் போற ரூட்ல வந்து நியரஸ்ட் நம்ம இந்த அனுமான் டெம்பிள் இருக்கு. ஸோ அந்த டெம்பிளுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் ஷோரூம் இருக்கு. ஸோ மோட்டோவோல்ட்டோட ஷோரூம் வந்து ஆல்ரெடி நம்ம சென்னையில பாத்துருப்போம் இல்லையா. ஸோ இது ஆக்சுவலா நியூ ஷோரூம், ஓகேவா, ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இதே பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் நம்ம வீடியோ போட்டோம், நம்ம மோட்டோவோல்ட் பற்றி வீடியோ போட்டு அரௌண்ட் ஒரு 1 இயர் மேலே ஆகுது. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிள் வந்து மாடல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன எல்லாமே சொல்லிட்டு நம்ம 1 பை 1 வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், நீ வீடியோக்குள்ளே போகலாம். சரி காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மோட்டோவோல்ட் ஷோரூம் உள்ளே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் சைக்கிள் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னென்ன சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ், அம்மு, கியோ, கியோ ஈஸி, சரிங்களா. ஸோ இந்தமாரி டைப்ஸ் ஆஃப் சைக்கிள் இருக்குது. ஸோ இது ஒரு சைக்கிளும் ஒரு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோ பேஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்க்ளூடு ப்ரைஸோட சொல்கிறேன், ப்ளஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்களா. ஸோ அது ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா. 4 டைப் ஆஃப் சைக்கிள் இருக்குது. ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன சைக்கிள் காட்ட போகிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் மாடல். ஐஸ் மாடலா? இதுதான் அந்த ஐஸ் மாடல். ஆமாம், ஐஸ் மாடல். ஓகே, பேருக்கு ஏற்ற மாதிரி சில்லாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் மாடல், கார் மாடல்னு சொல்லுவாங்க. இது ஹேண்ட் பார் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்கள் கார் உள்ள வச்சு கொண்டு போய்க்கலாம். ஓகே, லாங் ட்ரிப் எங்கன்னா போனீங்கன்னா அங்கே லோக்கலில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். 25 கிலோமீட்டர் ஸ்பீடு, 25 கிலோமீட்டர் மைலேஜ் இது. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மினி டிஸ்பிளே வேறு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் உங்களுக்கு வந்து மோட்ஸ் இருக்கு. ஓகே, எக்கோ மோட்ஸ், மிட் மோட், ஹை மோட் இருக்கு. இதில் வந்து மைலேஜ் எவ்வளோன்னு காப்பீங்க. இது வந்து ஸ்பீடு, ஸ்பீடோ மீட்டர் இது, இது வந்து ஓடோ மீட்டர், ரெண்டுமே இருக்குதுல்ல. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இந்த இதுலேயே வந்து ப்ரொவைட் எல்லாமே இதுலேயே வந்துடும். ஓகே சார், சார்ஜ் எவ்வளோ இருக்கும் எல்லாமே இண்டிகேஷன் இதுலேயே இருக்கும் உங்களுக்கு. சரி சார், அதுக்கப்புறம் பேட்டரி, அதெல்லாம் இது எலக்ட்ரிக் சைக்கிள் சொன்னீங்க இல்லையா, பேட்டரியில் எங்கே இருக்குது பேட்டரி? வந்து இது பில்ட் இன் பேட்டரி, ஏன்னா சைக்கிளோட வெயிட்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 kg தான். ஓகே, யூ கேன் லிஃப்ட் எனிவேர் எல்ஸ். ஓகே ஓகே, அதனால ரொம்ப ஈஸி டு ஈஸி டு லிஃப்ட், இது ஈஸி டு கேரி கூட. ஈஸி டு கேரி, ஆமாம். சரி ஓகே. ஸோ இப்போ இந்த சைக்கிள் வந்து ஃபோல்டபுள் சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் ஃபோல்டபுள் பண்ணி, ஃபோல்டபுள் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இதை ரோல் பண்ணிட்டு மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளஸ் வந்து சீட்டை வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு பெடலும் ஃபோல்டபுள் தான் உங்களுக்கு. ஓகே சார், இந்த கம்ப்ளீட் ஃபோல்டபுள், இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு யூ கேன் கேரி எனி வீட்டுல ஓரமா வச்சிடலாம். கார் உள்ள பின்னாடி உங்களுக்கு டிக்கில ஸ்பேஸ் இருந்தா நீங்க கொண்டு போலாம் ஈஸியா. ஓகே, அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளவு தான் ப்ரோ, காம்பாக்ட்டா? ஆமா, இதுக்கு ரொம்ப காம்பாக்ட் இது. ஓகே ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் மாடல். ஸ்டார்டிங் மாடல் இதுதான். இதுலேயும் வந்து நார்மல்லேருந்து ஜிபிஎஸ் வேரியண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. அதுலேயும் ட்ராக்கிங் எல்லாமே பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, இப்போ இதோட ப்ரைஸ் என்ன? ப்ரைஸ் வந்து இதில் 30,000 வரும். பேசிக் மாடல் 30,000 ரூபீஸ் வருது. ஆமாம். ஸோ புக் பண்ணிங்கன்னா எவ்வளோ நல்லா கொடுத்துருவீங்க? 10 to 15 days. 10 to 15 days ஆகும். ஸோ வாரண்ட்டி பற்றி சொல்லுங்கள். வாரண்ட்டி வந்து 1 இயர் வாரண்ட்டி, கம்பெனி வாரண்ட்டி. ஓகே, அடிஷ்னல் வாரண்ட்டி வேணால் 2,300 நீங்கள் பே பண்ணீங்கன்னா அடிஷ்னல் 2 இயர்ஸ் வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி தரலாம். ஓகே, அதில் 2 இயர்ஸ் 3 இயர்ஸா? 3 இயர்ஸ் பண்ணலாம். ஓகே, 3 இயர்ஸ் வாரண்ட்டி, 3 இயர்ஸ் வாரண்ட்டி கண்டிப்பாக பண்ணலாம். அது 3 இயர்ஸ் வாரண்ட்டி மெயினாக வந்து 1 lakh kilometer வரைக்கும். பேட்டரி, மோட்டர், டிஸ்பிளே, ஒயரிங் கிட்டு இதுவரை கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். ஃபிசிக்கல் டேமேஜ் மட்டும் காஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, அதுவும் ஆனால் பண்ணி தரீங்க? அதுவும் பண்ணுறோம் நம்ம. சரி, இப்போ இந்த மாடல் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் உங்ககிட்ட என்ன மாடல் இருக்கு அதை பார்க்கலாம். நம்ம கிட்ட வந்து கியூஓ இருக்கு அடுத்தது. ஓகே, அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். கியூஓ மென்ஸ், மென்ஸ் கியூஓ மென்ஸ், இது வந்து மென்ஸ் மாடல். இப்போ ஸ்போர்ட்டி டைப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டி டைப்பாக இருக்கும். இதில் வந்து நம்மக்கிட்ட 3 கலர் வேரியன்ட் இருக்குது. ஓகே, ஸோ வந்து இது இது வந்து ப்ளூ அண்ட் ஆரஞ்சு, நெக்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் எல்லோ, நெக்ஸ்ட் வந்துட்டு வந்து பிளாக் அண்ட் ரெட் இருக்கு. ஸோ கலர் ஆப்ஷனும் நிறைய கலர் ஆப்ஷனும் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து 26 inch வீல். ஓகே, இது வந்து பஞ்சர் ரெசிஸ்டன்ட் டயர் அண்ட் டியூப், டியூப் டயர் தான் இது, பஞ்சர் ரெசிஸ்டன்ட். 1,000-1,500 kilometer வரைக்கும் உங்களுக்கு பஞ்சரே ஆகாது, கம்பல்சரி. அதனால் அஷூரன்ஸ் கம்பல்சரி தரேன். செக் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக. ஓகே, நம்ம கிட்ட டெமோ சைக்கிள் 2,000 kilometer ஓடுற வரைக்கும் தான் இருக்கு, பஞ்சரே ஆனது கிடையாது நம்ம கிட்ட. ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ். இப்போ இது எத்தனை இன்ச் வீல்னா? இது 26 inch வீல். இது 26. ஓகே, இன்சஸ் வீல், இன்சஸ் வீல் இது. ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரை என்ன கொடுத்துருக்கீங்க? பிரேக்கிங் டிஸ்க் பிரேக்ஸ், டுவெல் டிஸ்க், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டுவெல் டிஸ்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது கம்ப்ளீட் டுவெல் டிஸ்க். ஃப்ரண்ட்ல வந்து சஸ்பென்ஷன், ஓகேங்களா, நல்லா பஞ்ச் ஆகும் உங்களுக்கு. செகண்டரி பார்த்தீங்கன்னா, யூ கேன் ரைஸ் திஸ் அப் டு
திஸ் வரைக்கும் நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம், இதை நீங்க இப்படிதான் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. கம்ப்ளீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்ப நான் ரைஸ் பண்ணிட்டு டிஸ்பிளே எந்த டைரக்ஷன்ல நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் கம்பல்சரி ஆமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டா நமக்கு வந்து பேக் பெயின் வராது. இப்படி இப்படி உங்க ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ரன் பண்ற மாதிரி இருக்கும், பேக் பெயின் இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணா பாருங்க, நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் லூசன் அப்ல இருக்கு. ஏன்னா அது வந்து கஸ்டமர் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணிருப்பா, ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். கண்ட்ரோலர் சுவிட்ச் இங்க ஆன் பண்ணணும். இங்க ஆன் பண்ணீங்கன்னா டிஸ்பிளேஸ் உங்களுக்கு ஆன் ஆகும். உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து சார்ஜில் வந்து 36 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கு. இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோட்ஸ் இருக்கு. 2 மோட் பிளஸ் வந்து 3rd மோடு வந்து அட்வான்ஸ் மோடு, க்ரூசர் கண்ட்ரோல் இருக்கு. எக்கோ மோடு இருக்கு. எக்கோ மோடில் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்படி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். காரில் க்ரூசர் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த அந்த க்ரூசர் கண்ட்ரோல் நம்ம சைக்கிளுக்கே கொண்டு வந்துட்டோம். ஓகே, நம்ம வந்து ஆக்சிலரேஷன் கொடுக்க வேண்டாம், அப்படியே போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். சைக்கிள் பார்த்து என்ன ஸ்பீடில் நம்ம வந்து லாக் பண்ணுறோம், லாக் பண்ணுற மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும் அது. ஓகே, இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல். இது ஜஸ்ட் நீங்கள் பிரேக்கை வந்து லைட்டாக அப்ளை பண்ணால் போதும், க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்டாப் ஆயிரும், உடனே ஸ்டாப் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த பேட்டரி இண்டிகேட்டர்ஸுக்கு வந்து 36 கிலோமீட்டர் போகும். இது ஃபுல்லாக இருந்தாலும் 45 கிலோமீட்டர் ப்ளஸ் போகும் உங்களுக்கு. பெடல் சென்சர், பெடல் சென்சருக்கு அடிஷ்னல் மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து லைட் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, லைட் நல்லா பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஆன் ஆஃப் சுவிட்ச் லைட் இது. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ன் இருக்கு. இந்த இது ப்ரெஸ் பண்ணால் ஹார்ன் சவுண்ட் வரும் உங்களுக்கு. நீங்க இதில் வந்து சீட் லிவர் இருக்குது. ஓகே, இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணி இது எடுத்தீங்கன்னா அது இது வந்து அன்ஃபோல்ட் ஆகும். அன்ஃபோல்ட் ஆகும்போது ஜஸ்ட் இந்த லாக்கை வந்து இப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க கண்ட்ரோலரை. பேட்டரியை வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய் போட்டுக்கலாம் இந்த பேட்டரி. இதுதான் அந்த பேட்டரி, இதுதான் அந்த பேட்டரி. ஸோ இதுலேயே வந்து கூட அவங்க வந்து இந்த இண்டிகேட்டர் வரும். ஓகே, இந்த இண்டிகேட்டர் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு இதில் காமிக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஓகே, ஏன்னா சப்போஸ் நம்ம வீட்டில் சார்ஜ் பண்ண சொல்ல ஃபுல்லாக ஆச்சா இல்லையான்னு தெரியும். சார்ஜிங் வந்து இந்த மாதிரி அடாப்டர் வந்துடும். லென்த்து இது வந்து 5 ஃபீட் அடாப்டர். ஓகே, நீங்கள் எங்கே வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டரில் வந்து ரெட் வரும் நார்மலாக. ஓகே, சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுனா அதில் வந்து க்ரீன் வரும். இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் வரும் இதில். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் தான். ஓகே, இது வந்து ஒரு டைம் சார்ஜ் இந்த பேட்டரி ஃபில் பண்ணால் எவ்வளோ நேரம் சார் ஆகும்? 2 ஹவர்ஸ் ஆகும். கரண்டோட கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 0.7 வந்து 1 யூனிட், அதாவது 5 ரூபாய்க்கு நீங்கள் 45 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் பண்ணிக்கலாம். 5 ரூபாய்க்கு, 5 ரூபாய்க்கு, வெறும் 5 ரூபாய்க்கு. நீங்களே பாருங்க, வெறும் 5 ரூபாய்க்கு 45 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு பெட்ரோல் காஸ்ட் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு. ஓகே ஓகே, இது இல்லாமல் இன்னொரு ஒரு ப்ளஸ் இருக்கு என்ன தெரியுமா? சொல்லுங்க ப்ரோ. தெரியாதா உங்களுக்கு? நம்ம வந்து ஃபிட்டாகலாம் கண்டிப்பாக. இது வந்து ஒரு 20 கிலோமீட்டர் நீங்கள் டார்கெட் வரீங்க, 10 கிலோமீட்டர் பேட்டரி இல்லாமல் ரன் பண்ணுறீங்க, 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே ஸ்கூட்டர் மாதிரி ரன் பண்ணிட்டு வரலாம் பேக்கு. ஸோ அதனால ஃபெசிலிட்டி இது நிறையவே இருக்குது. ஃபிட்னஸ்க்கு கம்பல்சரி இது யூஸ் ஆகும். சில பேர் இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் போகிறதுக்கு பயப்படுறாங்க, ஏன் தெரியுமா சார்? சைக்கிள் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைக்கிள் மாதிரி நீங்கள் பெடல் பண்ண, சைக்கிளுங்கிறதுனால பெனிஃபிட் அதுதான். லைசன்ஸு, ஆர்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஹெல்மெட் எதுவுமே தேவையில்லை. ஓகே, நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போயிட்டு எங்கே வேணாலும் கொண்டு வரலாம். நீங்கள் சப்போஸ் பேட்டரி காலியானா கூட நீங்கள் பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம் கண்டிப்பாக. பட் ஆனால் சார் என்ன சொன்னார்னா ஹெல்மெட் கம்பல்சரி கிடையாது அப்படின்னாரு. பட் நீங்கள் ஹெல்மெட் போட்டு ஓட்டுனா சைக்கிள் ஹெல்மெட் நீங்கள் வாங்கிக்கலாம். சைக்கிள் ஹெல்மெட் வாங்கிட்டு கிட்டோட ஓட்டினீங்கன்னா அது ஒரு நல்ல சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு, ஃபிட்னஸ்க்கு கரெக்டாக இருக்கும் அது ஓட்டும் போது. ஓகே சரி, இப்போ இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டோம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதையும் சொல்லிவிடுங்க. ஓகே ஓகே, சார்ஜர் ஓன் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்கள் இது இப்படி வச்சுட்டு ஜென்டிலாக, நம்ம வந்து ரொம்ப புஷ்லாம் பண்ணணும், ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு அவ்வளோதான்.
சரிங்க சார், இப்ப இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு என்னோட பார்க்கிங்ல நான் வந்து விட்டுறேன். அப்ப யாரும் அந்த பேட்டரி கைட்டின் பேட்டரிக்கு லாக் இருக்கு சார் உங்களுக்கு. ஜஸ்ட் இதை ரிலீவ் பண்ணி இது லாக் பண்ணிட்டு இதை கீயை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி வித்தா சைக்கிளோட தான் வரும். ஓகே ஓகே, லாக் ஆயிடுச்சுன்னா லாக்டு தான், சீட்டு லாக் பண்ணிக்கலாம் நீங்க. $2,300 பண்ணுங்க உங்களுக்கு என்ன உண்டோ அதை பெஸ்ட் பிரைஸ் நான் பண்ணி தரேன் கம்பல்சரி. இந்த மாடல் வந்துட்டு 34,000 வரும் சார். இது வந்து வித்தவுட் ஜிபிஎஸ், இது வித் ஜிபிஎஸ்னா இதே வந்து 37,500 வரும். ஆமா சரி, அப்ப ஜிபிஎஸ்க்கும் வித் ஜிபிஎஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட் வரும்? என்ன டிஃபரெண்ட் மீன்ஸ் நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ உங்க வீட்டுல ஒரு டாட்டருக்கோ இல்ல அந்த மாதிரி யூஸ் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் ஸ்கூல் பசங்க எல்லாம் நிறைய பேர் வாங்க யூஸ் பண்ணும் போது அவங்கள நீங்க எங்க போறாங்க, டியூஷன் போறாங்களா, கரெக்டா இது கரெக்டா ஸ்கூல் போறாங்களா வராங்களா, அவங்க பயப்பட வேணாம். எங்கன்னா லேட் ஆச்சுன்னா கூட ஓகே, ஸ்கூல்ல தான் இருக்கான் பையன், வருவான், ஸ்பெஷல் கிளாஸ் எதனா இருக்கா, அந்த மாதிரி நீங்க வீட்டுல இருந்து ஆமா ஆப் மூலமா நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அதுதான் ஜிபிஎஸ் மாடல் உங்களுக்கு. ஓகே, சோ அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இருக்காங்க. ஆமா சரி, இப்போ லாஸ்ட் ஒரு மாடல் ரொம்ப ஃபேமஸான மாடல் உங்க, அது வந்து நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோஸ்க்கு வந்து மெயினா பண்றோம், சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு கொரியர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த மாடல் யூஸ் பண்றாங்க. அது ஆக்சுவலா கமர்ஷியலா நிறைய பேர் கேக்குறாங்க. டீ காஃபி பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 சைக்கிள் கிட்ட நம்ம வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அவங்க வந்து பாக்ஸ் பேக்கேஜோட கேட்டிருக்காங்க, ஹம் மாடல்னு வாங்க. அது பார்த்தீங்கன்னா 140 kg வரையும் புல் ஆகும் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து நீங்கள் ஒரு 70 kg இன்னொரு 70 kg வெயிட் லோட் பண்ணியே கொண்டு போகலாம் அந்த வெஹிக்கிள். சரி, அந்த சைக்கிள் பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகி கலரில் இருக்கும் கலர் பார்த்தீங்களே. ஸோ இது வந்து ஹெவி லோடட். இது நாங்கள் கொரியர் பாய்ஸு டீ ஷாப்ஸ் வச்சுருக்காங்கல்ல, டீ ஷாப்பில் வந்து 4 liter கேன் வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்குமே நம்ம இது கொடுத்துருக்கோம். ஒரு 50 cycle கிட்ட ஆல்ரெடி நம்மளுக்கு போயிடுச்சு பேக்கேஜா. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம இது கொடுத்துட்ருக்கோம். பல்க் ஆர்டர் கொடுக்குறோம், பல்க் ஆர்டர் கொடுக்குறோம். மெயினாக வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் அங்கெல்லாம் இது மெயினாக கேட்குறாங்க நம்ம ஹெவி மாடலுங்கிறது. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஸ்விக்கி ஜொமேட்டோ அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் நிறைய டெலிவரி பார்ட்னர்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல இன்றைக்கி ஒரு பெட்ரோலோட காஸ்ட் வந்து அதிகமாகுது. ஸோ அப்படின்னு சொல்ல உங்களோட இன்கம் வந்து கம்மியாகுது. சரிங்களா? கண்டிப்பாக இல்லை, உங்களோட இன்கமே வந்து நீங்கள் இதுலேயே வந்து பெட்ரோலையே செலவு பண்ணிடும். ஆமாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்தமாரி எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து அதோட இன்கம் வந்து நம்மளுக்கு வந்து பாதி சதவீதம் இல்லை பாதிக்கு மேலேயே வந்து உங்களுக்கு கம்மியாகிடும். ஏன்னா இது வந்து ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணினா ஒரு யூனிட் தான் என்ன
உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து எவ்வளவு வெயிட் வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 140 kg வரும், நீங்க ஒரு 70-80 kg இருக்கீங்கன்னா அதை தவிர நீங்க 60 kg எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் லோட் அடுது. இது பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு சிம்பிளா இருக்கும். இதுல எல்லாமே ஹோல்ஸ் வந்து இங்க எல்லாம் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஆக்சரிஸ் பிக்ஸ் பண்ற ஹோல்ஸ் தான் இது. கம்ப்ளீட்டா செட் பண்ணி நம்ம இவ்வளவு தூரத்துக்கு பாக்ஸ் ஆட் பண்ணிட்டா கூட பீசா டெலிவரி இருந்து எல்லாத்துக்குமே டெலிவரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்லா இருக்கு. அந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஹெவி ஃப்ரேம்டு இது, கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி ஃப்ரேம்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு சார் இதோட வெயிட் எவ்வளவு சார் இருக்கும்? வெயிட் வந்து உங்களுக்கு வந்து 32 kg வரும். 32 kg வருது. பேட்டரியோட சேர்த்து 32 kg வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. இது ஒரு டைம் சார்ஜ் பண்ணா எத்தனை கிலோமீட்டர் போகும்? எல்லாமே வந்து நம்ம 55 வரும் கம்பல்சரி. கொஞ்சம் வந்து லோடட் பண்ணும்போது 45 கம்பல்சரி கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா கம்ப்ளீட் லோடில் இருக்கும்போது பெடல் சென்சார் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். 45 கம்ப்ளீட் ஆயிரும், அதை நான் ஷூனஸ் தரேன். ஓகே 45 கொடுத்துரும். இது சிங்கிளாக போகும்போது 55 தாராளமாக கொடுக்கும் இது. ஓகே ஓகே, சிங்கிளாக போனால் 55 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நிறைய பேர் டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சைக்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸ் திருப்பி சொல்லுங்கள். இது வந்து 35,000 வரும் பேசிக் மாடலு. ஓகே, இதே வந்து நம்ம ஜிபிஎஸ் மாடல்னா 39,000 வருது. ஜிபிஎஸ் வந்து ஆல்ரெடி ஜிபிஎஸோட யூஸ் வந்து நம்ம லேடிஸ் மாடலே சொல்லி லேடிஸ் மாடலே சொல்லிட்டோம். மெயினா இது வந்து கேக்குறவங்க ஜிபிஎஸ் மாடல் தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த டெலிவரி பாய் எங்க போறாங்க வராங்க, கரெக்டா டெலிவரி போதா, டைமுக்கு ஆன் டைமுக்கு போதான்னு பாக்கிறதுக்காக வந்து ஓனர்ஸ் ட்ராக் பண்றதுக்காக ஜிபிஎஸ் மாடல் தான் கேக்குறாங்க கம்ப்ளீட்டா இந்த சைக்கிள் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு நிறைய பிளேஸ் வந்து பாக்குறாங்க. சில பேர் வந்து கால் பண்ணி உங்களுக்கு புக் பண்ணி எனக்கு வந்து டெலிவரி போட்டு விடுவீங்களா? ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா வீடியோலயே நம்ம டீட்டெயிலா இதோட பத்தி எல்லாமே சொல்லிடுறோம். ஸோ அப்ப வீட்லயே எல்லாரும் வந்து கண்டிப்பா வீட்லயே பாத்துட்டு நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டா கேக்குறாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டா கேட்கும் போது இந்த மாதிரி ராப் பண்ணி கம்ப்ளீட்டா ராப் பண்ணி தான் வரும் உங்களுக்கு. கம்ப்ளீட் ராப்டு தான். ராப்டு இல்லாத இதுக்கு மேல பாக்ஸ் ஒன்று வரும். பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டேரிங்கை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு பேடல் ரெண்டு ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸ்லயே கூட நாங்க இப்போ செட் பண்ணுவோம். ஸோ வந்து ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்லாமல் உங்களுக்கு டெலிவரி ஆகும் கம்பல்சரி. அந்த மாதிரி நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். டெலிவரி பர்பஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ நாங்கள் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்ல அமைச்சிருவோம். நீங்கள் அங்கே வந்துட்டு என்ன பேமெண்ட்டோ அது கொடுத்துட்டு நீங்கள் டெலிவரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ கிளியராக அந்த சைக்கிள் பற்றியில எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ உங்களை பற்றி இன்ட்ரோவே சொல்லவே இல்லையே எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ராடக்ட் தானே முக்கியம். ஆமாம், அதனால தான் ப்ராடக்ட் பற்றி நான் சொல்லிட்டேன். நான் வந்து மோட்டோவோட்டோட எம்ப்ளாயி ப்ரமோட்டர், என்னோட நேம் வந்து ராஜேஷ். ஓகே ராஜேஷ் சார், ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்கோசம் உங்களோட ப்ராடக்ட்லாம் உங்கள் பிராண்ட்லேருந்து நீங்கள் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஏன் சார்பாகவும் சரி, நம்ம ரைடர் மிஷின் ஃபேமிலி சார்பாகவும் சரி. சரி காய்ச்சி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சூர்யா ப்ரொமோட்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம், சசிகுமார் சார் இருக்காரு. ஸோ ஆல்ரெடி சென்னையில் வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு 3 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அரௌண்ட் ஒரு 1 இயர் மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ நிறையா மாடல் வந்து மோட்டோவோல்ட்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் வேறு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு 1 by 1 பார்த்துருப்போம். இப்போ நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வாட்டி என்ன நல்லா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதான் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரான்ச் வந்து சோழிங்கல் இருக்கு. சோழிங்கல் ஆஞ்சநேயர் சிலைக்கு ஆப்போசிட்ல நம்மளோட ஷோரூம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கர் டு ஆர்கான ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லேயே இருக்கு, எமகா ஷோரூமுக்கு ஆப்போசிட்ல. இந்த ஷோரூம் ஆரம்பிச்சு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளோட 2nd பிரான்ச். இப்போ இதில் நம்ம கஸ்டமருக்கு இஎம்ஐ பண்ணித்தரும், பஜாஜ் ஃபினான்ஸு, கொட்டாக் ஃபினான்ஸ்லாம் பண்ணித்தரும். ஸோ ஈஸியாக வந்து கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான எல்லா எஃபர்ட்ஸும் போட்டுருக்கோம். ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் பொறுத்தவரை நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, கையில் வந்து ஃபுல் பேமெண்ட் நாங்களே கொடுத்து வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், ஃபினான்ஸ் சொல்லிட்டீங்க, எவ்வளோ இனிஷியலாக டவுன் பேமெண்ட் கட்டினா நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, அதிகமாக பதில் சொல்லிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டவுன் பேமெண்ட் அதாவது அவங்க சிவில் ஸ்கோர் பொறுத்த சார், சிவில் ஸ்கோர் நல்லாச்சுன்னா ஃபுல்லாகவே ஜீரோ பேமெண்ட். ஆமாம், அப்போ வந்து 0% டவுன் பேமெண்ட் கூட பண்ணுவாங்க. பட் ஆனால் உங்களோட சிபில் ஸ்கோர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாரி வந்து அவங்க ஃபினான்ஸ் வந்து பண்ணி தந்துடுவாங்க. ஓகேம்மா, சரி. இப்போ வந்து நான் இந்த சோழிங்க பிரான்ச்சோட பிரான்ச் மேனேஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, பேர் மிஸ்டர் பவித்ரா கார்த்திக். ஸோ அவர் வெல்கம் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக. சரி காய்ச்சி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோழிங்க பிரான்ச்சோட பிரான்ச் மேனேஜர் கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து சில வார்த்தைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரான்ச் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் என் சார்பாகவும் சரி. ஸோ நம்ம மக்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்து வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணி தெரியுங்க ஆஃபர் சார்? இந்த சூர்யா ப்ரமோட்டர் 2nd பிரான்ச்சுக்கு உங்களை முதல்ல முதல்ல வரவேற்கிறேன். இங்கே வந்து இந்த யூடியூபர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு யார் வந்தாலும் நாங்கள் வந்து பெஸ்ட் ஆஃபராக பண்ணித்தரோம் சார், கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக வாங்க. சரி, பெஸ்ட் ஆஃபர்னு சொன்னீங்களே, இப்போ வீடியோவில் வந்து இந்த சைக்கிளோட ப்ரைஸ்லாம் நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம் சரிங்களா, அதுலேருந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் சார், அதுலேருந்து பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக பண்ணித்தரேன். உங்கள் யூடியூப் வீடியோஸுக்கு ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம் சார். ஓகே, கண்டிப்பாக. ரைடர் மிஷின் பேரை சொல்லி யார் வரீங்களோ ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக. கண்டிப்பாக சார். சரி காய்ச்சி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோவோல்ட் ஷோரூம் வந்தோம். ஸோ இங்கே வந்து என்னென்ன மாடல் சைக்கிள்ஸ்லாம் நிறையா லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம்,
வீடியோ போட்டு 1 இயர் ஆகுது. ஸோ அதில் அந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட், என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன ப்ரைஸு, நம்மளுக்கு என்ன பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து டோர் ஸ்டெப்லேயே வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் இருந்ததா, நீங்கள் உங்கள் டோர் ஸ்டெப்ஸ்லேயே வந்து உங்கள் சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம். இதோட வாரண்டி அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க, 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டி. ஸோ அடிஷ்னல் ஒரு 2 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 2 ஹவர்ஸில் நீங்கள் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 45 to 55 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன ஒரு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து பெட்ரோல் அது விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அதேமாதிரி இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் பக்கமும் மூவ் ஆனீங்க அப்படின்னா, ஸோ நம்ம மார்னிங் வந்து ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னு சொல்ல நம்ம எலக்ட்ரிக்கில் போயிட்டு ரிட்டர்ன் வர சொல்ல நம்ம கூட நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே நம்ம பெடல் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட பெட்ரோலோட காஸ்ட்டும் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிட்னஸாகவும் ஆகலாம் சரிங்களா. இப்போ ஃபிட்னஸ்ன்றது நம்ம மார்னிங் சைக்கிள் போகிறோம் இல்லையா, ஸோ அதே ஃபிட்னஸ் வந்து நம்ம ரொட்டீனுக்கும் யூஸ் பண்ண சொல்ல நம்மளோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸும் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ இந்தமாரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த எலக்ட்ரிக் சைக்கிளில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் காசு இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருப்பாங்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த ஷாப்போட லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நம்ம டிஸ்பிளேலே வரும், கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கான சப்போர்ட் வந்து இந்த நம்பர்ஸில் நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.